நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் கிச்சன் குயின். இந்த செக்மெண்ட்டுக்காக ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங் ரெசிபியோட காத்துக்கிட்டு இருக்காங்க. வாங்க நம்ம கெஸ்ட் சந்திக்கலாம். லெட்ஸ் இன்வைட் ஆர் கெஸ்ட் மிஸ்ஸஸ் பிரியா. வணக்கம் பிரியா. வணக்கம். வெல்கம் டு அடுப்பங்கரை. தேங்க் யூ. எங்க இருந்து வரீங்க? என் பேர் பிரியா, நான் ஆரியபுரத்துல இருந்து வரேன். இன்னைக்கு எங்களுக்காக என்ன ஸ்பெஷல் ரெசிபி வச்சிருக்கீங்க? வெண்ணெய் புட்டு செய்ய போறேன். வெண்ணெய் புட்டு. ஓகே. சோ இந்த வெண்ணெய் புட்டு செய்யறதுக்கு தேவையான இன்கிரெடியன்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். வெண்ணெய் புட்டு செய்ய தேவையான பொருட்கள்: கடலை பருப்பு தேவையான அளவு, தேங்காய் துருவல் தேவையான அளவு, அரிசி மாவு ஒரு கப், நெய் தேவையான அளவு, வெள்ளக்கரைசல் தேவையான அளவு. வெண்ணெய் புட்டு செய்யறதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் வேணும்னு பார்த்தாச்சு. டிஷ் செய்யலாமா பிரியா? ஓகே. முதல்ல என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தண்ணி கடாயில. ஓகே. தண்ணி லைட்டா பாயில் ஆகற போது அரிசி ஊற வச்சு அரைச்சு வச்சிருக்கேன். ஓகே. இத லைட் ஓகே மிக்ஸ் பண்ணி ஊற வச்சு அரைச்ச அரிசியை தண்ணி சூடாகும் போது ஆட் பண்றோம் இல்லையா? இது என்ன அரிசி வகை யூஸ் பண்ணிருக்கீங்க? புழுங்கல் அரிசி. புழுங்கல் அரிசி. சோ அத நல்லா பாத்தீங்கன்னா திக்காவே அரைச்சு வச்சிருக்காங்க. ஊற வச்சிட்டு ஒரு திக் பேஸ்ட் ஆறு தோசை மாவு மாதிரி அரைச்சு. தோசை மாவு மாதிரி அரைச்சு இதெல்லாம் அப்படியே கலரிட்டே வர. ஓகே. இது ஒரு ஸ்வீட் டிஷ்ஷா? ஆமா. வெல்லம் போட்டு. எங்க கத்துக்கிட்டீங்க? இது எங்க அம்மா செய்வாங்க அடிக்கடிக்கு. இது நல்லா இருக்கும். சரி. ஓகே. சோ இத கிண்டிட்டே இருக்கணும். லைட்டா கிண்டி இந்த ஸ்டேஜ் வரும்போது. ஓகே. வெல்லம் கரைச்சு வச்சிருக்கல. கொஞ்சம் திக்கா ஒரு மாவு மாதிரி வரும்போது வெல்லம் கரைச்சு வடிகட்டி வச்சு வெல்லம் பாகு. அது எடுத்து உங்களுக்கு எப்போ தோணுச்சு அடுப்பங்கரை வரணும்? இந்த டிஷ் எங்களோட உங்க ஃபேமிலி ரெசிபி இது. இத ஷேர் பண்ணனும்னு எப்படி தோணுச்சு? என் பொண்ணு ஃபர்ஸ்ட் வந்தாங்க. ஓகே. அவ வந்ததுக்கு அப்புறம் என்னைய வர வைக்கணும்னு நினைச்சு அவ தான் ட்ரை பண்ணி அப்படியாச்சா. சோ வீட்லயும் நீங்க செய்யறதுல எல்லாருக்கும் பிடிச்ச டிஷ் ஆ இது. எல்லாருக்கும் பிடிக்கும். டக்குன்னு தோணுச்சுனா செய்வோம். எல்லாரும் சாப்பிடுவோம். ஓகே. சோ ஒரு ஸ்நாக் மாதிரி இது செஞ்சு சாப்பிடலாம் இல்லையா? நீங்க எந்த மாதிரி டிஷஸ் எல்லாம் விரும்பி செய்யறது வீட்ல? நான்வெஜ் நிறைய செய்வேன். நான்வெஜ் செய்வீங்க. உங்களுக்கு பிடிச்சது? எனக்கு பெப்பர் சிக்கன் ரொம்ப பிடிக்கும். பெப்பர் சிக்கன். சோ வீட்ல இருக்கறவங்களுக்கு எல்லாம் என்ன பிடிக்கும் நீங்க செஞ்சா? நான் செஞ்சா பிரியாணி நல்லா செய்வேன் சொல்வாங்க. ஓகே. சோ பிரியாணி வந்து ஸ்பெஷாலிட்டி. ஆமா. சூப்பர். இது புழுங்கல் அரிசி மட்டும் தான் டேஸ்டா இல்ல அந்த அரிசி வகை இல்லனா வேற ஏதாவது பச்சை அரிசி அந்த மாதிரி சேர்த்துக்கலாமா? புழுங்கல் அரிசி செஞ்சா தான் நல்லா இருக்கும். அதல தான் செய்யணும். ஓகே. பிரியா உங்களோட ஹாபீஸ் பத்தி சொல்லுங்க. என்ன என்னலாம் செய்யறதுக்கு பிடிக்கும்? உங்களுக்கு என்ன ஹாபீஸ் இருக்கு? சமைக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். சமையல் தான் பிடிக்கும். அப்புறம் டிவி பார்ப்பேன். நிறைய குக்கரி ஷோ ஃபுல்லாக நிறைய பார்ப்பேன். ஓகே. அதுக்கப்புறம் பசங்களுக்கு பார்க்கறது. இப்போ கொஞ்சம் இந்த கடலைப்பருப்பு. ஓகே. இந்த கடலைப்பருப்பு இது ஊற வச்ச கடலைப்பருப்பு. ஊற வச்சு லைட்டாக ஒரு வெக்காடு போட்டு வேக வச்சிருக்கு. ஓகே. ஸோ ஊற வச்சு கொஞ்சம் வேக வச்ச கடலைப்பருப்பு ஒரு கொதி வந்தோடனே இறக்கு. ஓகே. இது என்ன அகேஷனுக்கு செய்யறது? கிராமத்துல? கிராமத்துல முதல்ல வந்து தீபாவளி நிறைய இந்த மாதிரி ஸ்வீட் தான் செய்வாங்களா? ஓகே. ஆமா. அப்பத்துல இருந்து இது அப்படியே பாருங்க. சோ பண்டிகைனா செய்யற ஒரு இவே இந்த ட்ரெடிஷனல் ரெசிபீஸ் கத்துக்கிறதுலயே ஒரு இட்ஸ் பியூட்டிஃபுல் டு லர்ன் இல்லையா? ஃபுல்ல தீபாவளி வந்தாலே நம்ம இப்ப அடிக்க கேசரி எல்லாம் செய்றோம்ல அது மாதிரி ஊர்ல எல்லாம் வந்து இத தான் செய்வாங்க. இத தான் செய்வாங்க. இப்போ தேங்காய் துருவி வச்சிருக்க தேங்காய் வரும். ஓகே. இப்ப பாதி போட்டுட்டு மேல கார்னிஷ். சரி. சோ இது பாத்தீங்கன்னா இந்த டிஷ் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து வெறும் 5 பொருட்கள் தான் இல்லையா? அதுவும் தினப்படி நம்ம வீட்ல யூஸ் பண்ற இன்கிரெடியன்ட்ஸ் தான் இது. கரெக்ட். டக்கன் செஞ்சிரலாம். இந்த ஸ்டேஜ்ல சும்மா 2 ஸ்பூன் நெய் மட்டும் லைட்டா வாசனைக்காக போட்டு. ஓகே. சோ கடலை பருப்பு தேங்காய் எல்லாம் mix பண்ண அப்புறம் கடைசியா நெய். நெய் நிஜமாவே ஒரு இந்த பண்டிகை நாட்களை நினைவுபடுத்துது. இந்த அரோமா ஆஃப் திஸ் டிஷ் ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ஸ்வீட்டோட ஸ்மெல். இட்ஸ் பியூட்டிஃபுல்.
சோ ரெடி ஆயிடுச்சா பிரியா அது ஆ ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி ஃபுல்லா தரண்டி வரும்போது ஓகே ப்ளேட்ல சோ ஒரு பால் மாதிரி ஒரு அல்வா கன்சிஸ்டன்சில வந்தப்புறம் ரெடி ஆயிடுச்சு இல்ல வெண்ணெய் மாதிரி இப்படி தரண்டி வரும் சூப்பர் ஓகே இத ப்ளேட் பண்ணிடலாமா ஆ பண்ணிடலாம் வெண்ணெய் புட்டு செய்முறை ஒரு கடாயில் சிறிது தண்ணீர் விட்டு அரிசி மாவு வெள்ளக்கரைசல் சேர்த்து நன்கு கலந்து அதனுடன் வேக வைத்த கடலைப்பருப்பு துருவிய தேங்காய் நெய் விட்டு நன்கு கலந்து இறக்கினால் சூடான சுவையான வெண்ணெய் புட்டு தயார் டேஸ்டியான வெண்ணெய் புட்டு ரெடியா இருக்கு அண்ட் நிஜமாவே இவங்க சொன்ன மாதிரி அந்த வெண்ணெய் மாதிரி அப்படி அழகா வந்தது இல்லையா அந்த பேன்ல சோ அந்த கன்சிஸ்டன்சிக்காக கூட இருக்கலாம் அந்த பேரு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு பாக்கிறதுக்கு நான் உங்க சொன்ன மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி இது சோ எல்லாருமே இந்த ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் ரெசிபியை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் பிரியா ஃபார் கமிங் ஹியர் டுடே தேங்க்யூ